ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த டபுள் சைட் டேபை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் அதை பயன்படுத்தலாம், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே சாரீ கட்டிகிட்டு போகும்போது மேட்சிங் ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு போவோம். அப்போது அந்த செயின் வந்து நம்ம மேட்சிங்காக போட்டுட்டு போகும்போது அது வந்து சாரீக்குள்ளே போயிடும், இல்லைன்னா அதோடய பொசிஷன் மாறிடும். அப்படி மாறினா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. மேட்சிங் போட்டுறது போயிருந்தால ஒரு யூஸ் இல்லாமல் ஆயிரும். ஸோ அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, டபுள் சைட் டேப்பை அந்த செயினில் ஒட்டி அதை நம்ம சாரீயில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டோன்னா வச்சுக்கோங்க, அது ஆடாது, அசையாது, பொசிஷன் மாறாது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாரீ வந்து ப்ளவுஸில் இருந்து விலகி வராமல் இருக்கணும்னா, அந்த ப்ளவுஸ்லையும் இந்த சாரீங்களையும் இப்படி டபுள் சைட் டேப்பை வச்சு ஒட்டி வச்சுட்டோன்னா வச்சுக்கோங்க, அது கீழே இறங்கவே இறங்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப் போகலாம் வாங்க. நம்ம பேப்பரில் மாட்டோம்ல அந்த பின்னை எடுத்து இந்த மாதிரி வளைச்சி விட்டால் அது எஸ் குக் மாதிரி மாறிடும். ஸோ இப்போ நம்ம டபுள் சைட் டேப் எடுத்து அதை அந்த எஸ் குக்கு மாதிரி உள்ளதை மாட்டி வச்சிடலாம். இதில் நான் மாட்டுற மாதிரி மாட்டிக்கோங்க. இப்போ இதை எடுத்து எங்கே தேவையோ அங்கே நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம். ஒட்டிட்டு அதில் உள்ள பேப்பரை எடுத்துகிட்டு அதை மேலேயே திரும்பியும் ஒட்டி விட்டுருவோம். டக்குன்னு எடுக்கிறதுக்கு எந்த பொருள் வேணாலும் தேவையினாலும் இது மாட்டி விட்டுக்கலாம். மாட்டி விட்டால் டக்குன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். அதே மாதிரி கீ செயின் கூட இதில் மாட்டிடலாம். எது வேணாலும் ஐடென்டி கார்டு எது வேணாலும் இதில் மாட்டி நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். கிச்சனில் கூட இந்த மாதிரி மனமாக மாட்டி வச்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, லைட் வெயிட் உள்ள பொருட்களெல்லாம் நல்லா மாட்டி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் ஹெவியாக உள்ள ஹுக்கை எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சான்னு வச்சுக்கோங்க, ஹெவியாக உள்ள பொருட்களையும் நம்ம இதை மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் போகலாம் வாங்க. நம்ம ரொம்ப ஹேர்பின்ஸ்லாம் வாங்கி போட்டு வச்சுருப்போம். சில நேரம் நம்ம ஹேர்பின் வேணும், தேவைப்படுது, பூ குத்தணும், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹேர்பினை தேடிட்டு தான் இருப்போம். எவ்வளோ வாங்கி போட்டாலும் நம்ம ஒரு இடத்துல வைக்கலைன்னா அதை தேடிட்டே தான் இருப்போம். ஸோ அப்படி நம்ம தேடாமல் ஈஸியாக நம்ம எடுக்கணும்னா டபுள் சைட் டேப்லாம் ஒட்டி வச்சுட்டானே வச்சுக்கோங்க, அதை நாம் ஒட்டுற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தேவைப்படும்போது ஈஸியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேட வேண்டிய அவசியமே இருக்காது நம்மளுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க, அவசரத்துக்கு ஈஸியாக எடுக்க முடியும். நம்ம எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம், இதை ஒட்டி வச்சுக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சுருட்டி வச்சுக்கிட்டானு வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியாக வெளியே எடுத்துகிட்டு போகும்போதும் நம்ம ஈஸியாக அதை கையிலே எடுத்து பேக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பேக்லேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்மளுக்கு ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதில் பிச்சு எடுத்த பேப்பரை அதிலேயே திரும்பி நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். அப்படி ஒட்டி வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு கையிலையும் ஒட்டாது, கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் போகலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பெரிய ஜிமிக்கு அந்த மாதிரி ஏதாவது போடணும்னு வச்சுக்கோங்க, காது வந்து இழுத்துக்கிட்டு தொங்கிட்டு இருக்கும், இல்லைன்னா பெரிய ஹோல் இருந்தால் கூட அது கீழே அப்படியே கவுந்துட்டு இருக்கும். அப்படி கவுறாமல் தொங்காமல் இருக்கிறதுக்காக நம்ம டபுள் சைட் டேப்பை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறம் காதில் போட்டுக்காங்க. அந்த மாதிரி போட்டால் பாருங்கள், கையில் நான் வச்சுருக்கேன், கீழேயே அந்த கீழேயே தொங்கலை பார்த்தீங்களா, கீழவே விழுகலை. அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கலை பிடிக்கும். காதில் போட்டதுக்கு அப்புறமும் இன்னொரு டபுள் சைட் டேப்பை எடுத்து இந்த பின்புறமாகவும் நம்ம இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் திருகாணி மாட்டி பாருங்கள். உங்களுக்கு எந்த சைடும் அது நகராமல் இருக்கலை பிடிச்சி நல்லா அப்படியே நிற்கும். உங்களுக்கு காது பெருசாகாது, தொங்காது, நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே வாங்க, நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இப்போது நம்ம முன்பக்கம் பட்டன் வச்ச ட்ரெஸ் போடும்போது சில டைம் டைட்டாக இருக்கும்போது ரெண்டு பட்டனுக்கு ஊடாலையும் கேப் தெரியும். ஸோ அந்த கேப் தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த டேப்பை வச்சு ஒட்டி உரிச்சிடலாம். இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒட்டுறது கூட தெரியாது, அந்த கேப்பும் தெரியாது, நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் நான் இழுக்கிறேன், அந்த கேப்பே தெரியல பார்த்தீங்களா, நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்மளோட சுடிதாரில் சில சுடிதார்கள் வந்து முன்பக்கம் நெக்கு வந்து ரொம்ப லாங்காக கீழே வரைக்கும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறது வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காது.
பிடிக்க அந்த நேரத்தில் என்ன பண்ணலான்னா இந்த டபுள் சைட் டேப்பை வச்சுட்டு நம்ம ஒட்டலாம். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா தைச்சாலும் அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். ஸோ அப்படி தெரியறதுனால இந்த டபுள் சைட் டேப்பை வச்சுட்டு நம்ம நான் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டும்போது வந்து நம்மளுக்கு அந்த ஒட்டின இதே தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி சில நேரம் சைடில் கிழிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அப்படி கிழிஞ்சிட்டு வரும்போது நம்ம உடனே தைக்க முடியாது, நம்ம அதை டக்குன்னு போட்டுட்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இந்த டேப்பை எடுத்து ஒட்டிக்கோங்க. நம்ம தைச்ச மாதிரியும் தெரியாது, நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், வெளியில் போயிட்டு வர்ற வரைக்கும் ஓரளவுக்கு அதை தாக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது தைச்ச மாதிரியும் இல்லை, நீட்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப் போகலாம் வாங்க. வாசலுக்கு முன்னாலேயோ இல்லைன்னா பாத்ரூம்க்கு முன்னாலேயோ நம்ம மிதியடி போட்டிருப்போம். சில மிதியடிகள் வந்து அது சறுக்கிக்கிட்டே இருக்கும், வலிக்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிதியடியில் பேக் சைடில் இந்த மாதிரி நாலு பக்கமும் நம்ம டேப்பை ஒட்டி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு அந்த போட்டான்னு வச்சுக்கோங்க, அது நகரவே நகராது, அப்படியே நிற்கும், நம்மளுக்கு வந்து பயமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் போகலாம் வாங்க. இப்போ நம்ம பசங்களுக்கோ இல்லைன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கோ நம்ம சாப்பாடு கொடுத்து அனுப்பும்போது சில இதில் ரசமோ இல்லைன்னா குழம்பு இல்லைன்னா கூட்டு ஏதாவது கொடுத்து அனுப்பணும் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம கொடுத்து அனுப்பும்போது சில நேரம் வந்து அது நம்ம ஆட்டும்போதோ இல்லைன்னா சேக்கிங் ரொம்ப இருக்கும்போதோ அது வந்து குலுங்க ஆரம்பிக்கும். அந்த குலுங்கும்போது அது வந்து கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை வச்சு அதில் ஒட்டி வச்சு அதை நீங்கள் கொடுத்துன்னு பாருங்கள், அது அசையவே அசையாது, கொட்டிடுன்ட்டு பயமே நம்மளுக்கு இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாம். இப்போ நம்ம பசங்க ஏதாவது டிராயிங்கோ ஏதாவது வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபோட்டோஸ் எது இருந்தாலும் அதை நம்ம வாலையோ எங்கேயோ ஒட்டி வைக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப்பை பின்னால் ஒட்டி வச்சுட்டு நம்ம அதை எங்கே வேணுனாலும் நம்மளுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல அதை நம்ம ஒட்டி வச்சுக்கலாம். நான் இப்போ ஃப்ரிட்ஜில் தான் ஒட்டி வச்சுருக்கேன் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப் போகலாம் வாங்க. இப்போ ஃபோன் நம்பர் இல்லாத ஏதாவது எழுதுறதுக்கு ஒரு டைரி வச்சுருப்போம், இல்லைனா சில பேர் டைரி எழுதுகிற பழக்கமும் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம டைரி வைக்கிற இடத்துலையே நீட்டாக பேனாக வச்சு தேடாமல் எடுக்கணும்னா இந்த மாதிரி டேப்பை எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. அதுலேயேமோ நம்ம பேனாவையும் ஒட்டி வச்சுருங்க. நம்ம வேண்டிய போது எடுத்து எழுதிட்டு திரும்பியும் அதிலேயே ஒட்டி வச்சிடலாம். எப்போ எங்கே டைரி வைக்கமோ அங்கேயே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் போகலாம் வாங்க. இப்போ நம்ம ஷோர்கேஸில் பொம்மையோ இந்த மாதிரி ஏதோ வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, அது கீழே விழுந்துகிட்டே இருந்தால் நம்ம அதுக்கு இந்த டபுள் சைட் டேப்பை ஒட்டி ஒட்டி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, திரும்பி எடுக்கிற வரைக்கும் அது கீழே விழுகவே விழுகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.